அழகான இளவரசி இந்த ருசியான ஆப்பிளை யாருக்காக எடுத்துட்டு வரா? அதுல விஷம் இருக்குமோ? ஆனா அதே இவ கையில வச்சிருக்கா. வாங்க இன்னைக்கு வாவ் ஃபேரி டேல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல ஸ்னோ ஒயிட் அப்படின்னு ஒரு அன்பான இளவரசன் இருந்தான். ராஜ்யத்துல இருந்த எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஸ்னோ ஒயிட்க்கு ஹெலிபோர் அப்படின்னு ஒரு தங்கச்சியும் இருந்தா. ரொம்ப கெட்டவ. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்னோட அறைய சுத்தம் செஞ்சிட்டியா? இப்பவே போய் அந்த வேலைய முடி. நான் திரும்ப வரும்போது ஒரு துரும்பு அழுக்கு கூட இருந்தா உனக்கு சரிதான். சரிங்கம்மா, நான் இப்பவே செஞ்சிடுறேன். ஹெலிபோ, நீ அவகிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்க கூடாது. என்ன நீ எப்பவுமே வேலைக்காரங்களுக்கே வக்காலத்து வாங்குற? அதனாலதான் நாம எப்பவுமே ஒன்னா இருக்க முடியறது இல்ல. ஸ்னோ ஒயிட் அவனோட அறைக்கு திரும்ப வந்தப்போ ஒரு மந்திரவாதியான அவனோட தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு உடனே அம்மாவை பார்க்க அவங்க அறைக்கு ஓடி போனான். ஸ்னோ ஒயிட், உன்னை கடைசியா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா, நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு இந்த ஆரத்தை கொடுக்கறேன். இது உன்னை பாதுகாக்கும்னு நம்புறேன். அதுக்கப்புறம் ராணியோட உயில் படி எல்லா மந்திர பொருட்களும் கெட்டவங்க கைக்கு போய் சேரக்கூடாதுன்னு எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. அம்மா, ஸ்னோ ஒயிட்டுக்கு மட்டும் அந்த ஆரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, எனக்கு எதுவுமே இல்லையா? அப்போ நானே அந்த பொருட்கள்ல இருந்து எதையாவது எடுத்துக்கிறேன். என்ன அது ஜொலிக்குதே, அதை நான் எடுத்துக்கிறேன். மருந்த பத்தின அற்புத புத்தகமா இது, எனக்கு ரொம்ப உதவுமே. ஹெலிபோர் அந்த புத்தகத்தை படிச்சு மருந்துகளை செய்ய கத்துக்கிட்டா. சீக்கிரமே பழகிட்டா. ஓ, ஒருத்தர வலிமையானவரா மாத்திர மருந்து கூட இருக்கா? ஒரு பச்சோந்தி தேவையா? அது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. இதை செஞ்சு நான் அப்பாவை சந்தோஷப்படுத்த போறேன். ஹெலிபோர் அவ வேலைக்காரங்க கிட்ட சொல்லி பச்சோந்தி ஒன்ன தேடி கொண்டு வர சொன்னா. அவ கேட்டத அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க இளவரசி. உன்ன மன்னிக்கிறதா? கண்டிப்பா முடியாது. உன்னை வச்சு இந்த அற்புத மருந்து செஞ்சு என்னோட அப்பா பலசாலியாக உதவ போறேன். அப்பதான் அவரு சீக்கிரமா சிம்மாசனத்தை எனக்கு விட்டு கொடுப்பாரு. அதை இங்க எடுத்துட்டு வந்து பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வெளியில போய் மத்த பொருட்களை எடுத்துட்டு வரேன். ஐயோ, ஹெலிபோர் ஒரு சின்ன உயிரை அழிக்க போறாளா? இல்ல, நான் அதை காப்பாத்தணும். இளவரசன் ஸ்னோ ஒயிட், ரொம்ப நன்றி. இந்த உதவியை என் வாழ்நாள் நான் மறக்கவே மாட்டேன். நீ என்னோட அறைக்கு வந்தியா? இல்லையே, நான் வரலையே. என்னோட பச்சோந்தி எங்க? நீ தானே அந்த பச்சோந்திய விடுதலை செஞ்ச? என்னோட அறை கிட்ட நான் பார்த்தேன்பா. அவன் தான் உள்ள போய் அந்த பச்சோந்தியை விடுவிச்சிருக்கணும்.
அதை வச்சுதான் நான் உங்களுக்காக ஒரு விசேஷ மருந்து தயார் செய்யலாம்னு இருந்தேன். நான் எதுவுமே செய்யலப்பா. அதோட நீ தானே சொன்ன என்ன அந்த பக்கமா போறதுதான் பாத்தேன்னு. நான் பச்சோந்திய விடுவிக்கிறது நீ பாத்தியா? ஹெலிபோர் கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாததால ராஜா ஸ்னோ வைட் சொன்னதுதான் நம்பினாரு. ஆனா இவன் ஹெலிபோர், நீ எப்பவுமே அவசரத்துல முடிவெடுக்கிறவ. நானும் இங்க இருக்கிற எல்லாருமே ராஜாவாக போற ஸ்னோ வைட் தான் நம்புறோம். அப்பா சரி, இதோட எல்லாம் முடியட்டும். ஸ்னோ வைட், இப்போ நீ என் கூட வா. இதை என்னால ஏத்துக்க முடியாது. ஸ்னோ வைட்ட நான் சும்மா விட மாட்டேன். மனுஷங்களை மிருகமா மாத்திர விஷ ஆப்பிளா? இதை செஞ்சு அந்த ஸ்னோ வைட்ட ஒரு பயங்கரமான அசுரனா மாத்திடுறேன். அப்போ அவன் தான் அடுத்த ராஜா ஆகணும்னு அப்பா எப்படி சொல்றாருன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் ஹெலபோர் ராவும் பகலுமா வேலை செஞ்சு அந்த ஆப்பிள தயாரிச்சா. ஒரு வழியா செஞ்சும் முடிச்சா. நீதான் அந்த பச்சோந்திய விடுதலை செஞ்சிருப்பன்னு தப்பா நினைச்சதுக்கு கைமாறாவும் நீ அடுத்த ராஜாவா வரப்போறல்ல, அதுக்கு பரிசாவும் இந்த ஆப்பிள எடுத்துக்கோ. இத நீ வாங்கிக்கிட்டா என்ன மன்னிச்சிடுறேன்னு அர்த்தம். எனக்கு இந்த பரிசு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இது உனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச பழமாச்சு, எப்பவுமே எடுத்து வச்சுப்பியே. ஆனா இப்போ இது அண்ணா கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். அழைச்சிருமனே இல்லன்னா பாதி நான் சாப்பிடுறேன், மீதியை நீ சாப்பிடு, சரியா? அப்போ ஹெலிபோர் ஆப்பிள் ரெண்டா வெட்டினா. அவ விஷம் இல்லாத பாதிய சாப்பிட்டுட்டா, விஷம் இருக்கிற பாதிய ஸ்னோ வைட்டுக்கு கொடுத்துட்டா. என்ன என்ன நடக்குது? என்ன காப்பாத்துங்க, இங்க ஒரு அசுரன் இருக்கான். ஹெலிபோர், நான் ஸ்னோ வைட். இல்ல, இவன் ஒரு அசுரன். சீக்கிரமா அதை பிடிச்சு அடிச்சு வைங்க. என் பின்னாடி வா. ஸ்னோ வைட், நீ எப்படி அசுரனா மாறின? உனக்கு என்ன அடையாளம் தெரியுதா? ஓ, நல்லாவே தெரியுதே. நல்ல வேளை அந்த ஆரம் மூலமா நீ ஆபத்துல இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா கொடுத்த ஆரம் இவ்ளோ உபயோகமா இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. அதுக்கப்புறம் ஸ்னோ வைட் நடந்த எல்லாத்தையுமே பச்சோந்தி கிட்ட சொன்னான். அதுவும் ஸ்னோ வைட் கிட்ட பேசிச்சு. உன்னோட சாபத்தை நீக்கிற சக்தி உள்ள ஒரு டுவார்ஃப எனக்கு நல்லாவே தெரியும். அவனை பார்க்க என் கூட வரியா? கண்டிப்பா. எனக்கு உதவுங்க. யாரோ உதவிக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க, வா போய் அவங்களை காப்பாத்தலாம். ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரத்துல இருந்து நீயும் பச்சோந்தியும் இங்க ஏன் வந்தீங்க? ஸ்னோ வைட் டுவார்ஃப் கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான். அந்த டுவார்ஃப் அவனோட பையில இருந்து ஒரு மாய கண்ணாடியை எடுத்தான். என்கிட்ட இருக்கிற இந்த மாய கண்ணாடி உன்னோட கேள்விகளுக்கு பதிலா இருக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான கல்லு இல்லாததால இப்போ இது வேலை செய்யாது. ஸ்னோ வைட் அந்த கண்ணாடிய பார்த்தப்போ அதுல காணாம போயிருந்த அந்த கல்லு அவங்க அம்மா கொடுத்த ஆரத்துல இருந்த கல்லு மாதிரியே இருந்துச்சு. அதனால அதை எடுத்து அந்த கண்ணாடி மேல வச்சான். இது வேலை செய்யுது ஸ்னோ வைட், இப்ப கேளு. கண்ணாடியே, தயவு செய்து என்னோட இந்த சாபத்தை எப்படி நீக்குறதுன்னு சொல்லு. காட்டுக்குள்ள போ, அங்க ஒரு குகையில ஆறு வண்ண கல்லு ஒண்ணு இருக்கும். அந்த கல்ல பிடிச்சுக்கிட்டு நீ வேண்டிக்கிட்டா மறுபடியும் மனுஷனா மாறிடுவ. இந்த பாதை வழியா நீ சீக்கிரமா அந்த குகைக்கு போயிடலாம்.
ஸ்னோ ஒயிட்டும் பச்சோந்தியும் சந்தோஷமா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டு டுவார்ஃபுக்கு நன்றி சொல்லிட்டு கண்ணாடி சொன்ன பாதையிலே கிளம்பி போனாங்க. ஒரு வழியா அந்த குகைக்கு வந்தும் சேர்ந்தாங்க. இவ்ளோ சீக்கிரமாவா? நீயே இங்க வந்த? நீ இந்த சாபத்தை முறிக்க முயற்சி செய்வன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் புத்தகத்துல இருந்த வரைபடத்தை பார்த்து நான் இங்க வந்தேன். ஆனா அசுரனை பிடிச்ச அப்பா எனக்கு சிம்மாசனத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால காவலாளிகளே, இவனை பிடிங்க. இந்த துரோகி பச்சோந்தி, போயிங்க இருந்து. இந்த கல்லை எனக்கு கொடு, இல்லனா உன்னை இங்கேயே தீத்து கட்டிடுவேன். ஸ்னோ ஒயிட் ஹெலிபோர் அந்த பச்சோந்திய தாக்க போனதை பார்த்தான், கத்தினான். பச்சோந்திய காப்பாத்த அவன் சத்தமா கத்தினதால குகையில இருந்த கற்கள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஹெலிபோருக்கு பயம் வந்துருச்சு. அவ மயங்கி அங்கேயே கீழே விழுந்துட்டா வீரர்கள் ஓடி போயிட்டாங்க. பச்சோந்தியே, உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஆனா என்கிட்ட இன்னும் அந்த ஆறு வண்ண கல் இருக்கு. நீ மனுஷனா மாற இது உதவும். இல்ல இல்ல, மயங்கிராத, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்த போறேன். இளவரசே, பச்சோந்திய காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. நீங்க உங்க அம்மா கொடுத்த கல்லையும் அந்த ஆறு வண்ண கல்லையும் நொறுக்கி அத பச்சோந்தியோட உடம்பு மேல தூவுங்க. அம்மாவோட நகை எனக்கு ரொம்ப விலைமதிப்பானது. அந்த ஆறு வண்ண கல்லு என்னோட சாபத்தை நீக்குமே. ஆனா இந்த பச்சோந்தி என்னை காப்பாத்த அதோட உயிரையே பணையும் வச்சிருக்கு. என்னால அதை எப்படி மறக்க முடியும்? அதனால நான் நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். அப்போ ஒரு வெளிச்சம் வந்துச்சு. பச்சோந்தி ஸ்னோ ஒயிட்டோட தியாகத்தால தப்பிச்சிருச்சு. ஸ்னோ ஒயிட்டும் இப்போ மனுஷனா மாறிட்டான். நீ? நான் ஜாவா, உங்க பக்கத்து ராஜ்யத்தோட இளவரசி. நான் ஒரு பச்சோந்திய காப்பாத்த போனப்போ ஒரு சூன்யக்காரி எனக்கு சாபம் கொடுத்துட்டா. ஆனா உங்க தியாகத்தாலதான் நான் இன்னைக்கு மறுபடியும் மனுஷியா மாறி இருக்கேன். அப்போ ஸ்னோ ஒயிட் ஜாவாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனும் ஜாவாவும் ஹெலிபோர அரமனைக்கு கூட்டிட்டு போய் ராஜா கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. காவலாளர்கள் கிட்ட சொல்லி ஹெலிபோர அவ செஞ்ச தப்புக்காக சிறையில அடைச்சு வைக்க சொன்னாரு. ஒரு வழியா ஸ்னோ ஒயிட் ராஜா ஆயிட்டான். அவன் அவனோட அப்பா ஜாவா கூட காலத்துக்கும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தான்.